தத்துவம் என்ற ஒன்று ஏன் தேவைப்பட்டது? ஏன் தேவைப்பட்டது? நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். நான் ஒரு தனி மனிதனாக தனியே வேறு ஒருவரோடும் இல்லாமல் வாழப்போகிறேன் என்றால் என் வாழ்க்கைக்கு தர்மம் தேவையில்லை. ஒரு எல்லையிலே சொல்கிறேன், அது கூட தேவை. அது ரெண்டாவது விஷயம், நான் உங்கள் ஒருவரோடும் சேர்ந்து வாழப்போவதில்லை, உங்கள் மத்தியிலே இருக்கப் போவதில்லை, நான் தனியே காட்டுக்குள்ளே போக போகிறேன், தனிச்சு போய் இருக்க போகிறேன், எனக்கு ஒருவரோடும் தொடர்பில்லை என்றால் நான் எப்படியும் வாழலாம். என்றைக்கு ஒரு சமுதாயத்திலே ரெண்டு மனிதன் சேர்ந்து வாழ தலைப்படுகிறானோ அன்றைக்கு சில கட்டுப்பாடுகளுக்கு நாங்கள் ஆளாக வேண்டியது கடமையாகிறது. கடமையாகிறது. நான் தனி மனிதனாக இருக்க மாட்டேன், என் அறைக்குள்ளே நான் பூட்டி விட்டு அறைக்குள்ளே இருக்கிறேன் என்று வைங்க, நான் எப்படியும் இருக்கலாம். கதிரை இருந்து காலை இப்படி தூக்கி வச்சு கொண்டு இருக்கலாம், ஷேட் போடாம கலட்டி எறிஞ்சிட்டு இருக்கலாம். ஏனென்றால் அது என் அறை, என்னாலே வேறு யாருக்கும் பாதிப்பு இல்லை. என்றைக்கு என் அறைக்குள்ளே இன்னொருவன் வந்து விட்டானோ நான் கால் வைப்பதற்கு ஒரு முறை இருக்கிறது. இஷ்டப்படி நான் கால் நீட்ட முடியாது, இஷ்டப்படி என் சேட்டை கலட்டி எறிய முடியாது, நான் இப்படித்தான் இருப்பேன் என்று நான் சொல்ல முடியாது. ரெண்டு பேர் சேர்ந்து வாழ தலைப்பட்டு விட்டாலே சில கட்டுப்பாடுகளுக்கு நாம் ஆளாகத்தான் வேண்டும். ஒன்றை மறந்து போகாதீர்கள், இன்றைய சமுதாயத்திலே சொல்லப்படுகிற சில புதிய கொள்கைகளிலே வர்ற தவறு என்னவென்று கேட்டால், அப்படி விதிக்கப்படுகிற கட்டுப்பாடுகளிலே இழப்புகள் எல்லாருக்கும் உண்டு. நாலு பேர் சேர்ந்து வாழ்வதற்காக சில கட்டுப்பாடுகளை ஒத்துக்கொள்ளுகிற பொழுது தனி சுதந்திரத்தை ஏதோ ஒரு குறிப்பிட்ட வீதத்திலே யாரோ ஒருவன் இழந்து கொண்டுதான் இருக்கிறான். இப்ப பாருங்க, நாங்க கூட்டம் நடத்துகிறோம் தமிழ்ச்சங்கத்திலே, இன்றைக்கு கூட்டம் நடத்துகிறோம், சேர் போட்டாச்சு, நான் பேசுறேன், நீங்கள் பேசக்கூடாது, அப்படி ஒரு ஒழுங்கு வைத்திருக்கிறோமா இல்லையா? அது என்ன அவர் மட்டும் பேசுறது, நாங்களும் எங்க பாட்டுக்கு பேசுவோம் என்று நீங்கள் தொடங்கினா கூட்டம் நடக்குமா? கூட்டம் நடக்குமா? ஆகவே நீங்கள் பேசக்கூடாது, நான் பேச வேணும், எனக்கு மைக் நீங்கள் கேட்கறதுக்கு ஒழுங்கு, இப்படிதான் பண்ணி இருக்கிறார்கள். இப்ப நான் உங்களை கேட்கிறேன், இல்லை நானும் பேசுவேன் என்று ஆடு பொறுத்தர் பேச தொடங்கினா கூட்டம் நடத்த முடியுமா? நடத்த முடியாது. ஆகவே சில கட்டுப்பாடு வேண்டும். இந்த கட்டுப்பாட்டை ஒருவர், எங்கள் பேச்சு சுதந்திரத்தை தமிழ்ச்சங்கம் பறித்து விட்டது, இதற்கு எதிராக நான் ஒரு புரட்சி தொடங்க போகிறேன் என்று சொன்னால் சமூகம் நிலைக்குமா? ஒரு நிமிஷம் நினைத்து பார்த்து, இப்ப நீங்க உங்கள் சுதந்திரம் இழந்திருக்கிறீர்கள், நீங்கள் நினைத்தபடி எழுப்பிக்க பஞ்சிபுரி முறிக்க முடியாது, நீங்கள் காலத்துக்கு அப்படி காலத்துக்கு அப்படி போட்டுக்கொண்டு இருக்க முடியாது. சில நமக்கு சில கட்டுப்பாடுகள் உங்களுக்கு வந்துவிட்டன. இந்த கட்டுப்பாடு எதற்கு என்று கேட்டால், ஒட்டுமொத்த இந்த சமூகம் அடைய போகிற நன்மை நோக்கி சில தனிப்பட்ட இழப்புகளை நாமே ஏற்றுக்கொள்கிறோம். அப்படி ஏற்காவிட்டால் ஒரு சமுதாயம் நிலைக்காது. இதை தெரிந்து கொள்ளும். இன்றைக்கு புரட்சி என்று பேசுகிற பல பேர் என்ன செய்கிறார்கள் என்றால், ஒட்டுமொத்த சமுதாய உயர்வுக்காக விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை தம்முடைய தனி அடிமைத்தனமாக இனங்கண்டு கொண்டு அதை உடைக்கப் போகிறோம் என்று உடைக்க தலைப்படுகிறார்கள். என்னாகும் தெரியுமா? ஒட்டுமொத்த சமுதாயம் வீழும். ஒரு சமுதாயம் வாழ்வதற்காக ஒரு தனி மனிதன் சில இழப்புகளை சந்திப்பதிலே எந்த தவறும் இல்லை. இதைத்தான் சாணக்கியனுடைய நீதி நூல் சொல்லியது. ஒரு நாடு வாழ வேண்டுமானால் ஒரு கிராமத்தை பலிகொடு, ஒரு கிராமம் வாழ வேண்டுமானால் ஒரு ஊரை பலிகொடு, ஒரு ஊர் வாழ வேண்டுமானால் ஒரு குடும்பத்தை பலிகொடு, ஒரு குடும்பம் வாழ வேண்டுமானால் ஒரு தனி மனிதனை பலிகொடு. பெரிய அளவிலான நன்மையிலே சிறிய தீமையை நாம் ஏற்கத்தான் வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் ஒட்டுமொத்த சமுதாயம் தழும்புகிற பொழுது நீ சுதந்திரவானாக இருந்தாலும் நீயும் சேர்ந்து தழும்புவாய். இதை மறந்து போகாதீர்கள். இன்றைக்கு புரட்சியாளர்கள் புரட்சியாளர்கள் என்று எந்த துறையில் பேசுகிறவர்களும் இதை மறந்து தம் தனி சுதந்திரம் பற்றி பேசுகிறார். நான் எப்பவும் வெளிப்படையானவன், ஆகவே என் கருத்தை சொல்வதிலே எனக்கு தயக்கம் இல்லை. இந்த பெண் விடுதலை என்று பேசுகிற பொழுது கூட நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்றால், பெண்மையினுடைய தனி சுதந்திரம் கருதுகிறோமே தவிர பெண் சார்ந்த சமூகத்தினுடைய நலம் நோக்கின அந்த சிந்தனைக்கு உடைவு வரக்கூடாது என்று நினைத்து நான் பேசுகிறேன். நான் ஒரு குடும்பத்திலே நாங்கள் கேட்கிறோம், பெண்களுக்கு மட்டுமா சுதந்திரம் இல்லை? 6 மணிக்கு பிந்தி அப்பா வந்தா அம்மா படுத்தாத பாடுபடுத்துறாரு. நீங்க வேணா இந்த அப்பா அம்மா எல்லாத்தையும் கேட்டு பாருங்க, எங்க போயிட்டு வந்தீங்க, எங்க போனீங்க, நேற்று நீங்க புதுசா ஒரு சென்ட் மணக்குது. இது ஒரு உரிமை, ஒரு மனைவிக்கு உரிமை. சில கட்டுப்பாடுகள் எல்லாருக்கும் உண்டு. அப்பாவுக்கு குடிக்க விருப்பம், குடிக்கிறான் இல்லை, ஏனென்றால் அப்பா குடிச்சா பிள்ளை கேட்கிறான், நானும் குடிச்சா என்னன்னு கேட்கிறான். அதுக்காண்டி அப்பா தன் விருப்பத்தை தடை செய்து கொள்கிறான்.